Hi friends, welcome to Shakti and Guna channel. இன்னைக்கு நம்ம கனடால இருக்க வசாகா பீச்க்கு தான் போக போறோம். இது வந்து salt water beach இல்ல fresh water beach. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம இந்த சேனலை subscribe பண்ணி bell icon-அ click பண்ணிடுங்க. அப்பதான் அப்டேட் வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் பீச்சுக்கு தான் நம்ம போக போகிறோம். இது பீச்சுன்னு சொல்ல முடியாது, இது லேக்கில் தான் இருக்குது. இந்த லேக்கை தான் கனடாவில் பீச்சுன்னு சொல்கிறாங்க. கனடாவில் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அந்த வசாகா பீச்சுக்கு போகிறது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆகும். நாங்கள் 10:30 போலேயே கிளம்பிட்டோம். அங்கே ரீச் ஆக 1:00 மேலே ஆகிடுச்சு. நடுப்புற கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு போனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. கனடா இயற்கையிலே ரொம்ப அழகான நாடு. நாங்கள் போகிற வழி முழுக்க நிறைய பயிர் வச்சுருந்தாங்க, அதுவும் ஏக்கர் கணக்கில் பயிர் வச்சுருந்தாங்க. கனடாவில் கிராமம்னா இப்படி தான் இருக்கும்னு நானே ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நம்ம ஊருக்கு வந்த ஃபீலே இருந்துச்சு. நாங்கள் வில்லேஜ் சைட் போனதுனால இந்த ரோடெல்லாம் மண் ரோடாக தான் இருந்துச்சு. நிறைய மாட்டு பண்ணை விவசாய நிலங்களாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி இங்கே நிறைய சோளம், உருளைக்கிழங்கு, கோதுமை இதுதான் நிறைய பயிர் வச்சுருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் ஏக்கர் கணக்கில் அதுதான் தெரிஞ்சிருந்துச்சு. ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணி டயர்டானதுனால கொஞ்சம் நேரம் ஓரமாக நிறுத்திட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பினோம். அப்போ சின்னதாக ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன். நாங்கள் 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி 1 மணிக்கு மேலே ஒரு வழியாக வசாகா பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கிடைக்காது. மொத்தமாக இங்கே 8 பீச் இருக்குது. நிறைய பீச்சில் வந்து பார்க்கிங்கே கிடைக்காது. நாங்கள் இங்கே பீச் 5 வந்திருக்கோம். இங்கே பார்க்கிங் நிறையவே இருந்துச்சு. பார்க்கிங்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா $21 நாங்கள் கட்டினோம் ஒரு நாள் பார்க் பண்ணுறதுக்காக. வசாகா பீச் வந்து வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் பீச்சாம். இது வந்து சால்ட் வாட்டர் பீச்சில் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இது லேக்னால கண்டிப்பாக இது சால்ட் வாட்டராக இருக்காது, ஃப்ரெஷ் வாட்டர் தான். அந்த மாதிரி 8 பீச் இருக்குது. நாங்கள் இப்போ வந்திருக்கிறது வந்து பீச் 5. இது வந்து ஃபேமிலி பீச்சுன்னு போட்டிருந்துச்சு, அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் பீச் 5 என்ன ட்ராபேக்னால் இங்கே நிறைய சாண்டே இல்லை. நான் பீச் 1 பீச் 2லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் அங்கே நிறைய சாண்ட் இருந்துச்சு. ஆனால் இங்கே சாண்ட் இல்லை, லேக்கு கிட்டே கொஞ்சம் சேராக இருந்துச்சு. அது ஒரு சின்ன ட்ராபேக்னே சொல்லலாம். நம்ம பீச்சுக்கு வந்தோன்னே என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடை, சேரு, பெட்ஷீட் எல்லாம் நல்லா விரித்து வச்சுட்டு எல்லாரும் விளையாட கிளம்பிட்டாங்க. நாங்களும் விளையாட கிளம்பிட்டோம். இந்த பீச்சில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா இது கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி பீச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே இருக்கிறது வந்து ஷேலோ வாட்டர். எவ்வளோ தூரம் போனாலும் முட்டி அளவுக்கு மேலே தண்ணியே வரல. ஸோ கிட்ஸ்க்கு ரொம்ப தூரம் உள்ளே போய் ஈஸியாக விளையாடலாம். எனக்கு 2 வயசில் ஒரு பையன் இருக்கான். அவனே அந்த தண்ணியில் மூழ்கலை, இடுப்பளவுக்கு தான் அவனுக்கே தண்ணி வந்துச்சு. அவனும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். இங்கே கனடாவில் 6 மாதம் வின்டர். ஸோ 6 மாதத்துக்கு வந்து வீட்டை விட்டு வெளியிலேயே போக முடியாது. சம்மர் ஸ்ப்ரிங்கு 4 மாதம் தான். ஸோ பீச்சு பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கூட்டமாக தான் இருக்கும். இங்கேயும் நிறைய கூட்டமாக இருந்துச்சு, பட் ஃபேமிலி பீச்சுனால நிறைய ஃபேமிலிஸ் இருந்தாங்க. மண்ணே இல்லாத பீச்சில் என் ஹஸ்பண்டும் என் பையனும் சேர்ந்து நல்லா பீச்சில் விளையாடிருந்தாங்க. என் பையன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மண்ணெல்லாம் பார்க்குறான். அவனுக்கு ஒன்றும் புரியல, பயங்கரமாக விளையாடிருந்தான். ரெண்டு பேரும் சேர்ந்து வீடெல்லாம் கட்டி பயங்கரமாக விளையாடிருந்தாங்க. இந்த வசாகா பீச் வந்து வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் பீச்சுன்னு நான் சொன்னலை. இது வந்து எவ்வளோ பெருசுன்னா 14 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த பீச் லென்த்து. அது வந்து 8 பீச்சாக பிரித்து ஒரு ஒரு பீச்சுக்கும் தனித்தனி என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு ஒரு பீச்சுக்கும் போகும்போசல்ல காரை பார்க் பண்ண நம்ம தனித்தனியாக $21 பே பண்ணோம். ஒரு இடத்துல பே பண்ணிவிட்டு நம்ம எல்லா பீச்சுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியாது, அங்கங்கே தனியாக பே பண்ணணும். நாங்கள் பீச்சில் விளையாடி முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ பக்கத்தில் ஒரு 40 கிலோமீட்டர்ஸில் ஒரு ப்ளூ மவுண்டைன்ற ஒரு வில்லேஜ் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி கிட்டதானே, அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நாங்கள் கிளம்பிட்டோம். கனடாவில் இந்த ப்ளூ மவுண்டைன்ற வில்லேஜ் வந்து ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இங்கே நிறைய பீப்புள் வருவாங்க இந்த வில்லேஜ் பார்க்குறதுக்கு. நாங்கள் வசாகா பீச்சிலேருந்து கிளம்புந்தே ஒரு 5:00 மேலே தான். இங்கே வந்து ரீச் ஆனது வந்து ஒரு 6:30 போல் ஆகிடுச்சு. இங்கே வந்து சரி சும்மா நம்ம எந்த ரைடும் போக முடியாது, சும்மா இந்த வில்லேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலான்னு தான் வந்தோம். இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு, நிறைய பேர் இருந்தாங்க.
இங்கே நிறைய ஓப்பன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அந்த மாதிரி கான்சர்ட்டும் நடந்துருந்துச்சு. ஈவினிங் போல் ஆகிடுவே எனக்கு ரொம்ப காஃபி குடிக்கணும்னு ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. சரி டிம் ஹார்டன்ஸ் எங்கன்னு ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு டிம் ஹார்டன்ஸை கண்டுபிடிச்சி ஒரு காஃபி வாங்கி குடிச்ச அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சு. அதுக்கு மேலே தான் நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். காஃபி குடிச்சு முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா 8:00 ஆகிடுச்சு. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6:00 மேலே தான் தெரியும். கனடாவில் 9:30 மேலே தான் போகுதே போகும். இந்த ப்ளூ மவுண்டைன் வில்லேஜில் வந்து நிறைய ரைடு இருந்துச்சு, ரோப் கார் போன்ற நிறைய ரைடு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எதுலையுமே போகல, ஏன்னா டைம் ஆனதுனால எதுலேயும் போக முடியல. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு மட்டும் நாங்கள் வந்துட்டோம். கெனடாவில் எங்கே போனாலும் சரி இந்த ஒரு இடத்த நீங்கள் பார்த்துடலாம், அதாங்க இந்த கால்ஃப் விளையாடுற இடம். கெனடியன்ஸ்க்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் போல். எங்கே பார்த்தாலும் இந்த கேம்ஸை நம்ம பார்க்கலாம். அதுவும் நிறைய பேர் விரும்பி விளையாடிட்டு இருப்பாங்க இந்த விளையாட்டை. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரைடு தெரிது பாருங்கள். இதில் போனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, பட் ரொம்ப ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 9:30 போலவே நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த ரைடை மட்டும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய ஃபியூச்சர்ல இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.